நாட்டில் உள்ள அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசியை இலவசமாக அளிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் தன்மை மாறி வருவது குறித்து தில்லியில் காணொலி மூலம் பேசிய பிரதமர் நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி இயக்கம் நாளை மறுநாள் முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த தொற்றை எதிர்த்து முறியடிப்பதில் மத்திய அரசு உறுதியான நிலைப்பாட்டுடன் செயல்படுவதாகவும் நாட்டில் உள்ள விரிவான மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் அதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டதன் மூலம் அரசின் விஞ்ஞானம், சமுதாய நிறுவனங்கள், தனிநபர் உள்ளிட்டோர் தங்களின் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள வழிவகை ஏற்பட்டது என்று பிரதமர் குறிப்பிட்டார். உருமாறி வரும் கொரோனா தொற்றை எதிர்கொள்ளும் சவால் காரணமாகவும் அதனை எதிர்கொள்ளவும் நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்த முடிந்தது என்று பிரதமர் குறிப்பிட்டார். மிகப்பெரிய மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கவும் ஊரக பகுதிகளிலும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவதற்கும் தேவையான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில ஆண்டுகளில் புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள், செவிலியர் கல்லூரிகள் அதிகளவில் ஏற்படுத்தப்பட்டு மருத்துவ கட்டமைப்பை விரிவுபடுத்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேவைப்படும் நிலை உருவாகியுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் தற்போது நிலவும் கொரோனா தொற்று சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் விதத்தில் முன்கள பணியாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அளிக்கப்படும் என்று முன்கள பணியாளர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியை தொடங்கி வைத்து பேசுகையில் பிரதமர் தெரிவித்தாா்.